எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பணப்பெட்டி வச்சுருந்தீங்கனாலும் சரி, பீரோ வச்சுருந்தீங்கனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வடக்கு பார்த்து வைங்க. எப்போ வடக்கு ஃபேஸ் பண்ணி வைக்கிறீங்களோ பணவரவு கொஞ்சம் அதிகமாகும், செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, குபேரன் வாசம் செய்கிற இடம் வந்து வடக்கு. ஸோ வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னாலும் வடக்கு நோக்கி வைக்கிறது தான் நமக்கு நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். சப்போஸ் பீரோ உங்களால் வைக்க முடியல, உங்களுக்கு அதுக்குண்டான சுச்சுவேஷன் அந்த இடத்துல இல்லை, இடம் அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக கேஷ் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பவுல் ஃபுல்லாக நான் காயின்ஸாக இருக்குது. ஸோ இந்த காயின்ஸ் போட்டு வைக்கலாம். நான் வந்து இது மேலே கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன், சிட்ரின் கிறிஸ்டல்ஸ் வந்து மணி அட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்துறது. ஸோ பீரோ வைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படலை அப்படின்னா, ஒரு பவுலில் கேஷ் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. இல்லை நீங்கள் ரூபாய் நோட்டாக போட 500 ரூபா அந்த மாதிரி கூட, ரூபாய் நோட்டு கூட வச்சு நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஓரளவுக்கு கேஷை வச்சிங்க அப்படின்னாலே பணவரவு அதிகமாகும். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நெல்லிக்காய் மரம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைங்க. அதாவது மரம் வைக்கிறதுக்கு இடம் இருந்தது, மரம் வைக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக மைண்டில் வச்சுக்கோங்க, நெல்லிக்காய் மரம் வைக்கணும் அப்படின்றது. நெல்லிக்காய் மரம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி வந்து வருவாங்க அப்படின்றது வந்து ஐதீகம். ஸோ யாரால முடியுதோ கண்டிப்பாக நெல்லிக்காய் மரம் வைங்க. நல்ல ஒரு டிவைன் எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ள பாஸ் ஆகும். அந்த காற்று வரது இல்லை வீட்டுக்குள்ள, அந்த வாசலுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த காற்று வர வர நல்ல ஒரு தெய்வீக சக்தி அந்த வீட்டுக்குள்ள வருது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வருதுன்றது வந்து சொல்றாங்க. இது வந்து நீங்க வச்சு பாருங்க, வச்சிருக்கவங்க வீட்லயும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்றாங்க, இதுல கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சான்ஸ் நெல்லிக்காய் மரத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ.